அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் எனக்கு இன்னொருத்தவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, டிசேபிள் பர்சனுக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ டிசேபிள் பர்சன் மேக்ஸிமம் யார் யார் இருந்தீங்களோ எல்லாருமே காலேஜ் யூஸ் அப்போவே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டிசேபிள் பர்சன்ன்றதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லை, ஸோ அதையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் காலேஜ் போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் தான் அட்மிஷனே போடுவாங்க. ஸோ முதலே சொன்ன மாதிரி தான், அஃபிடேவிட் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ சீட் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டிசேபிள் பர்சனை பொறுத்தவரையும் எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. ரீசன் ஏன்னா, நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்க, எல்லாருக்குமே சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் எந்த காலேஜ் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத ஒண்டி செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ கைஸ், பாய்.